இலங்கை பிளேயர்கள் வந்துட்டு கேப்டன் சனாகா அண்ட் ஸ்டார் போலர் ஹசரங்கா ஒரு பரபரப்பான பதிவை சற்று முன் வெளியிட்டிருக்காங்க. ரீசன் என்னென்னா, இந்தியா ஸ்ரீலங்கா முதல் T20 மேட்ச் வந்துட்டு நாளைக்கு இரவு 7 மணிக்கு மும்பையில் வந்துட்டு நடைபெற உள்ளதுங்க. மிகப்பெரிய சீரீஸ், ஏன்னா இந்தியா வந்துட்டு புது டீமாக, அதாவது புது பிளட்டாக வந்துட்டு உருவாகியிருக்காங்க. அவங்க தான் 2024 வந்துட்டு ஃபைட் பண்ண போகிறாங்க வேர்ல்டு கப், ஓகேவா? ஏன்னா ரோஹித் சர்மா, பும்ரா அண்டு விராட் கோலி, கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் யாருமே கிடையாது. உங்களுக்கே தெரியும், புது டீமுங்க ருத்ராஜ் கெய்க்வாட் அண்டு சஞ்சு சாம்சன் எல்லாருமே கில்லு, இசான் கிசான் அதே மாதிரி பவுலிங் ஸ்குவாட்லையும் இளம் பிளேயர்கள் தான். மிகப்பெரிய இலங்கை டீம், தீக்ஷனா, ஹசரங்கா, நிசாங்கா, சனாகா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், ராஜபக்சே, மிகப்பெரிய டீமுங்க. செம்மையாக இப்போ ஃபிட்டாக இருக்காங்க இலங்கை டீம், முன்ன மாதிரி சொங்கி கிடையாதுங்க. மிகப்பெரிய டீம் என்றே சொல்லலாம், ஆசிய கப் தொடரே வின் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? பட் அவங்க என்ன ஒரு பேசியிருக்காங்கன்னா, சனாகாவும் நாளைக்கு மேட்ச் குறித்து, ஹசரங்காவும், நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சூரியகுமார் யாதவை நாங்கள் விக்கெட் எடுக்கலைன்னா மிக விரைவாக டெஃபினட்டாக நாங்கள் தோற்று போயிடுவோம், அவர் ஒருத்தவருக்கு தான் பயம், சேம் டைம் ஈசான் கிசான், இந்த ரெண்டு பிளேயரை ஒரு 10 ரன்குள்ளே விக்கெட் எடுத்தால் மட்டுமே நாங்கள் வின் பண்ண முடியும், இல்லாட்டினா அவங்க ஈஸியாக அடிச்சு விட்டு போயிடுவாங்க, டெஃபினட்டாக நாங்கள் தோற்றுருவோம்னு வெளிப்படையாக ஹசரங்காவும் சரி அண்டு சனாகாவும் பேசியிருக்காங்க. குறிப்பாக சூரியகுமார் யாதவுக்கு ஃபீல்டும் செட் பண்ண முடியாது, ஒவ்வொரு பந்துக்கு பலவித ஷாட் வச்சுருப்பார், அவர் விக்கெட் தான் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட், அவரை நாங்கள் ஒரு 10 ரன்குள்ளே எடுத்துட்டால் இந்தியாவை டெஃபினட்டாக சுருட்டி போட்டுருவோம், அதை கொஞ்சம் தவற விட்டோம்னா எங்களால் ஒரு மனமும் கழட்ட முடியாது என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இவங்க பேச்சில் ஒரு தெனாவட்டு என்ன தெரிய வந்திருக்குன்னா, சூரியகுமார் யாதவ் தாயா எங்களுக்கு பெரிய பிளேயர், மற்ற எல்லாருமே வந்துட்டு சின்ன பிளேயர்னு மற்ற இந்தியன் பிளேயர்ஸை சிரமப்படுத்தியிருக்காங்க. பட் அவங்க இதை மனசுக்குள்ளே வச்சு நாளைக்கு மிகப்பெரிய லெவலில் பிரதிபலிக்கணும், புத்தாண்டு மாதிரி வெடிக்கணும்னு சொல்லிட்டு வெடிக்கணும், வெடிப்பாங்களா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்டு இசான் கிசான் சஞ்சு சாம்சன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேம் டைம் நாளைக்கு ஒரு சின்ன மைனஸ் பண்ணுறாருங்க ஹர்திக் பாண்டியா, கில்லில் தொடக்க வீரரை இறக்கலாமா அந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு. பட்டு இந்திய முன்னாள் வீரர்கள் சச்சின் உள்பட தோனி, கவாஸ்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ருத்ராஜ் கெய்க்வாட்டும் இசான் கிசான் தான் தொடக்க வீரராக இறங்கணும், கில்லு வந்துட்டு ஓடிஐ ஃபார்மெட்டில் தொடக்க வீரர் ஆப்டாக இருப்பாரே தவிர T20 ஃபார்மெட் செட் ஆக மாட்டார்னு சொல்லியிருக்காங்க. பட் இவர் GT டீமில் தொடக்க வீரராக கில்ல இறக்கினார் இல்லையா, அந்த ஃபார்மெட்டை கொண்டு வர போகிறார் என்றும் தகவல் வந்திருக்குங்க நாளைக்கு மேட்சில். நீங்கள் சொல்லுங்கள், கில் இசான் கிசான் இந்த முடிவு வந்துட்டு கரெக்டாக இருக்குமா, ஹர்திக் பாண்டியா இந்த பிளான் தான் எடுத்திருக்காரு, இல்லை தோனி, சச்சின், கவாஸ்கர் சொன்ன முடிவு கரெக்டாக இருக்குமா, கருத்து தட்டி விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்.